பொதுமக்களோட தனிப்பட்ட பிரச்சனையை தொலைக்காட்சிக்கு கொண்டு வந்து சில நடிகைகளை தொகுப்பாளராக போட்டு டிஆர்பி தேடிக்கிறது தொலைக்காட்சிகளோட வாடிக்கையாகி போயிடுச்சு. ஏற்கனவே நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணனை கிண்டல் செய்து பல திரைப்படங்களில் காட்சிகளாகவும் பாடல்களாகவும் வந்து அவங்களும் சமீபத்தில் சமூக வலைத்தளங்களை விட்டே வெளியேறிட்டாங்க. இதே போல புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் நடிச்சிருந்த நடிகை கீதா தெலுங்குலையும் நடிகை ஊர்வசி மலையாளத்திலையும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வர்றாங்க. சமீபத்தில் கூட நடிகை குஷ்பு இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை திரைத்துறையை சேர்ந்த நடிகைகளே விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நடிகை ஸ்ரீபிரியா தன்னுடைய சமூக வலைதளத்தில் இது சம்பந்தமாக செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதில் உண்மையாகவே நீதியை வழங்கக்கூடிய தளமாக அது இருந்தால் அதை கேமரா முன்னாடி பண்ணாமல் சம்பந்தப்பட்டவர்களை ஒரு வழக்கறிஞர் கிட்டவோ ஆலோசனை சொல்கிறவங்க கிட்டவோ கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு செய்தி வெளியிட, அதற்கு பதிலளிக்கும் வகையில் நடிகை ராதிகாவும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு படிக்காத மக்கள் தான் இரையாகி போகிறாங்க, மூளையை காலியாக்கிட்டு இந்நிகழ்ச்சிகளை பார்ப்பதை தவிர இவைகளுக்கு முற்றுப்புள்ளியே இல்லைன்னு ராதிகாவும் அத்தகைய நிகழ்ச்சிகளை விமர்சனம் செஞ்சிருக்காங்க.